ஹலோ கைஸ் இத்தனை கேமிங் அண்ட் இன்னைக்கு நம்ம டிராகன் பால் சூப்பர் குட்டி ஸ்டோரியில் வெஜிடாவோட ஃபேன் மாங்கோட செகண்ட் பார்ட்டில் தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் நீ பார்க்கல அப்படின்னா போய் பாட்டு வாங்க, அப்போனா தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த ஸ்டோரி ஃப்ரெண்ட் ஃபிளே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடா பிளான்ஸ் அதில் போய் சயின்ஸ் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெஜிடாத்தோட காலடைசேஷன் டெக்னிக் வந்து டிராகன் பால் சூப்பரோட அஃபிஷியலை தவிர்த்து ஃபேன் மாங்கல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஃப்ரெண்ட் ஃபிளே காமிச்சிருப்பாங்க. இதே வழியில் நம்ம செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்க போது அந்த கண்டினியூஷனில் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இதுக்கு மேலே நான் போட்ட குட்டி ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம ஸ்டேட் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரெடி வெஜிடா மேல் பிளான்ஸ் சடலாக்குள்ள வந்துட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கிங் சடலை வந்து பார்த்தோன்னா ஸ்பேஷிப்பில் போயிட்டு இருந்தார். ஸோ அந்த டஃபிள்ஸோட ஸ்பேஷிப்பை என்கவுண்டர் பண்ணும்போது ஃபைனலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டஃபிளோட ஸ்பேஷிப் வந்து நம்ம சடலோட ஸ்பேஷிப் வந்து பார்த்தோன்னா கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ கேப்சர் பண்ணும்போது அவங்களும் நகரவே முடியாது. அண்ட் அப்போ வந்துட்டு இந்த மாதிரியான கிங் சடலாம் இந்த மாதிரி சொல்லுவார் இவங்களோட நோக்கம் அப்படின்றது நம்ம கேப்சர் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால் நம்மளோட ஸ்பேஷிப் வந்து டிஸ்டர்ப் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற போது பக்கத்தில் எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் சலமானி ஸ்கீராட் நின்று இருப்பான். ஸோ சடன்லி என்னாவும் அப்படின்னா ஸ்கீராட் பார்த்து ஷாக் ஆகும்போது அந்த இடத்துல ஸ்கீராட்டோட பாடியில் டஃபிளோட பேராசைட் எல்லாமே உள்ளே போகுது. அவருமே இப்போ ஒரு பேபி ஸ்கீராட்டாக மாறிடுவார். ஸோ ஸ்கீராட்டோட பாடியில் வந்து டஃபிளோட பேராசைட் பூந்துருச்சு அப்படின்றனால ஸ்கீராட்டுமே ஈவலாக மாறிட்டார். ஸோ இதை பார்த்த கிங் சடலாவும் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பார். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கீராட்டோட பாடியில் இருக்க டஃபிள் என்ன சொல்லுவார், அதாவது இதில் இருக்கிறது யார் அப்படின்னா ஓரன் தான். ஸோ எஸ் அவர் வந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கு வந்துட்டு நீங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா சொல்கிறார். ஸோ உடனே நம்ம கிங் சடலாவும் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் டஃபிளின்ஸ் எல்லாமே வந்துட்டு பேராசை பிடிச்சோனுங்க, உங்களுடைய காரியத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதற்காண்டி உயிரையும் கூட தயாரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் இப்போதைக்கு உங்களோட இனம் அப்படின்றதும் அழிஞ்சு போச்சு, அதை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சடலா சொல்லும்போது இங்கே எல்லாத்துக்குமே டஃபிள் அப்படின்ற ஒரு இனம் அழிஞ்சு போனது அப்படின்றது மட்டும்தான் தெரியும், ஆனால் அதுக்கு காரணம் அப்படின்றது நாங்கள் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே கிங் சடலா சாக்காரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த பிளானட்டில் இருக்கிற எல்லா டஃபிளின்ஸுமே வேனிஷ் போட்டோம், ஏன் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு புது புத்தம் புதுசான ஒரு சூப்பர் டஃபிளியனை வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட ஒரு புது எம்பையர் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்படியே சட்டன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல அவங்களுடைய பிளான் டஃபில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க எல்லாமே வந்து டஃபிள் ராயல்ட்டி அண்ட் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சடமியா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போகுது. அண்ட் அப்போ தான் அந்த ரெண்டு பேர்த்தோட ஃபாதர் இருப்பாங்களே அவங்க வந்துட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி அவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைக் அவங்கள வந்து திருப்பி குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறது அப்படின்னா பல பிளான்ஸில் போய் பல விஷயங்களை திருடி அந்த ரிசோர்ஸஸ் மூலமாக இவங்களை எப்படியாவது திரும்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே திரும்பி கொண்டு வர முடியல. ஸோ அதனால் இவர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டஃபிலியன்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து சாதாரணமான ஒரு பெருநாம வச்சிருக்க கூடாது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட்டை போகிறாரு. அண்ட் அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டஃபிலினோட டிஎன்ஏ வச்சு அவங்கள வந்து ஒரு சூப்பர் டஃபிலினா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவை. பட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சான பிளானட் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் அதை வந்து ட்ரெயின் பண்ணணும், அதை ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதோட ரிசோர்ஸஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். ஸோ இதை கேட்டோடனே நான் வந்துட்டு இதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஆக்சுவலி இந்த வயசான கேரக்டருமே இருக்காருல்ல இந்த காமினன் நோரனோட ஃபாதர், இவர் வந்து டிராகன் பால் சூப்பரில் ஒரு கேரக்டர் வருவார். அவரோட நேம் என்னங்கிறது மறந்து போச்சு, நான் வேணா வீடியோவில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு இந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட மிலிட்ரி எல்லாத்தையுமே அசைன் பண்ணி பல பிளான்ஸில் போய் அந்த அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பிக்கப் பண்ணுறதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்மே போயிட்டு இருக்கா இங்கே வந்துட்டு காமினன் நோரன் திரும்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்துட்டு ரிஜினேஷன் சேம்பரில் அடைச்சிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க திரும்பி வந்துடுவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நம்மளோட பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்றதே வந்துட்டு ஒரு சூப்பரான டஃபிலியன் எம்பையர் வந்து பில்ட் பண்ணும் அப்படின்றது தான். ஸோ அதற்காண்டி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட். எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே நான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹண்ட்ரட் 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கும், அவங்க ரெண்டு பேர்த்தையுமே நான் அந்த மூவியில் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே திரும்பி உயிரோடு வந்துட்டாங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராமிங் அப்படின்றது கம்ப்ளீட் ஆனவொடனே ஃபேமிலி யூனியன் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெண்டு சில்ட்ரன்ஸையுமே திரும்பி கொண்டு வராங்க. திஸ் டைம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிசம்ஸோட திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் சாக்கில் ஆண்ட்ராய்ட் 17 and 18 வருவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாட்டர் ஜீரோக்கு பதிலாக ஃபாதர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருக்காங்க. வி ஆர் ரெடி அப்படின்னு சொன்னோடனே அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட்டு ரெண்டு பேருமே அந்த சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இன்னொருத்தர் ஆண்ட்ராய்ட் 16 மாதிரி ஒருத்தர் இருந்தால அவருமே ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சாக்கடிச்சு அப்படியே செத்து போகிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. டே பசங்களா பேர பசங்களா பாருங்களா நான் தாண்டா உங்க அப்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அவங்களுமே என்னப்பா சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே சடலில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே தன்னோட அப்பா வந்து ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல சாவடிக்கிறாங்க. எப்படி டாக்டர் ஜீரோ வந்து 17 and 18 ரெண்டு பேருமே சாவடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களோட ஃபாதரே அவங்க ரெண்டு பேருமே சாவடிக்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் அவங்களோட திட்டத்தை நம்ம வந்து இது பண்ணுவோம் அதாவது நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லேபரேட்டரியை வந்து டெஸ்ட்ரை பண்ணிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே சாவடிச்சுட்டு ஸோ அஃப்கோர்ஸ் யா இதை அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராட்டோட பாடியில் இருந்துட்டு அந்த
அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறாரு. அண்ட் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் எல்லாமே கேலக்சியில் வந்து அந்த ஒரு ரிசோர்ஸஸ் தேடி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் சடலா அப்படின்றதுமே எங்களுக்கு ஒரு முக்கியமான ரிசோர்ஸஸ் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறாரு. பட் இந்த சடலா டிஃபென்ஸ் போர்ஸ் வந்து எங்களை ரொம்ப தொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீராட் பாடியில் உள்ள அந்த ஒரு டஃபிலின், அதாவது இதோட பேர் வந்து ஓரன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அவர் வந்து சொல்வார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியான ஒரு லேட் சைன் அப்படின்றவனு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே சடலை என்னாவது அப்படின்னா காமின் தயாராரு அப்படின்னோடனே அந்த காமின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிங் சடலாவை அப்படியே லைக் அவரோட பேராசிட் வந்து அவரோட பாடியில் ஊடுருவ செய்கிற மாதிரி நம்ம கிங்கோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உடனே வந்து நாங்கிட்ட கமாண்டர்ஸ், அதாவது அந்த ஸ்பேஷிப் போட்டுட்டு போவாங்களா, அவங்க வந்துட்டு சார் ஏதாவது பிரச்சனையா எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொன்னோடனே நம்ம கிங் சடலாவோட பாடியில் இருந்துட்டு காமினும் எல்லாமே ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலே கிங் சடலாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி, அதாவது ஒரு டஃபிலியன் பேராசைட் வந்து கேப்சர் பண்ணி வச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வெஜிடா காமிக்கிறாங்க. வெஜிடா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காபார் கரலா, அவர் வந்துட்டு அங்கே இருக்கிற சயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான் நான் சொன்ன வெஜிடா, இவர் யூனிவர்ஸ் 7 ஒரு டாப் ஃபைட்டர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருமே ஒரு சயின் தான். ஸோ நான் கேட்டனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருமே வந்து பிளான்ஸ் அதெல்லாம் நமக்கு உதவி செய்யறதுக்காண்டி வந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே சூப்பர் சைனாக மாறதுக்கு சொல்லி தருவார். அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா நான் சூப்பர் சைனாக மாறதுக்குமே இவர் தான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். ஸோ அதை கேட்டவொடனே டே போதும்டா புகழ்ந்து தலாதரா, நான் இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே கேளுங்க, இப்போதைக்கு இந்த இடத்துல நான் வந்து ஹீரோயிசம் போகிறதுக்குலாம் வரல, இந்த இடத்துல நான் உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்வார். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நான் அந்த பிளானட்டை காப்பாற்றி தீரணும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்களாம் உண்மையாக சயின்ஸ் தானடா, டே நீங்களாம் என்னடா இவ்வளோ வீக்லிங்ஸாக இருக்கீங்க, நானும் வந்து யூனிவர்ஸ் லெவல் த்ரெட்டே ஃபேஸ் பண்ணியிருக்கேன்டா, நானும் எப்படி இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களால் சயின்ஸ் எனக்கு தானடா பெரிய அவமானம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை கேட்டோன்னே அங்கே இருக்கிற ஒரு சயனும் ஆத்தி நீங்கள் பேசுகிறத பார்த்தீங்கன்னா உங்கள் யூனிவர்ஸோட ஒரு பெரிய ஹீரோவாக இருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு சொன்னோடனே வெஜிடாவும் ஆத்தி ஏன் நம்ம புகழ்ந்து தள்ளுறானே சரி சாக்கக்கூறேன்னு சொல்லிட்டு காபேண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கான் இந்த த்ரெட்டெல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ் பேரட்ஸ் சம்மந்தப்பட்டதானே, நானும் ஆல்ரெடி நிறைய ஸ்பேஸ் பேரட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த டஃபிலியன்ஸ் எங்களோட யூனிவர்ஸுக்குமே வந்திருக்காங்க, அண்ட் அவனுங்களா நம்ம வளர்றதுக்கு முன்னாடியே வச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா வந்து பார்த்தோம்னா சொல்கிறார். இது கேட்டோடனே அங்கே இருக்கிற சயின்ஸுமே ஷாக்கறாங்க. இப்போ வரைக்கும் உங்களோட ட்ரிக்ஸ் எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள் எல்லாமே சேஃப் தான், பட் ஒன்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா அவங்க உங்களையுமே விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா சொல்கிறார். நான் இங்கே வந்ததுக்கான காரணம் அப்படின்றதே சயின்ஸ்க்காக தான், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் வந்து என்னோட பாஸ்ட்டையும் என்னோட கதையும் பேசுறதுக்காண்டி வர கிடையாது, இங்கே சயின்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். அண்ட் அதே மாதிரி இங்கே சயின்ஸ் ஒருத்தனாக மிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரைனிங்கும் பண்ணணும் சூப்பர் சைனாக மாறணும், அப்படி யாராவது மாறாமல் இருந்தீங்கன்னா என்னோட கையாலே உங்களை கொண்டு தீத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா வந்து அங்கே இருக்கிற எல்லா சயின்ஸையுமே அரட்டி விட்டுருக்காரு. ஸோ இப்போ தான் வெஜிடா தன்னோட ஸ்டைலிக்கே வராரு அப்படின்னு சொல்ல முடியும். இதை கேட்டோன்னே அங்கே இருக்கிற சயின்ஸ் எல்லாமே அரண்டு போயிறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே காதில் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், மரியாதை போய் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அனுப்பி வச்சோடனே காபா மாஸ்டர் இருந்தால் அங்கே அந்த க்ளோத்ஸ் உங்களுக்கு தான், இங்கே இருக்கவும் நீங்கள் இந்த ட்ரெஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காபா கொடுத்தோடனே என்னடா அது நம்ம தான் ஆல்ரெடி ட்ரெஸ் போட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை வந்துட்டு வாடோஸ் என்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அண்ட் வாடோஸ்க்கு வந்து யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஸ் தான் கொடுத்தாரு. விஸ் வந்துட்டு வெஜிடாக்கு ஒரு கிஃப்ட்டாக தரணும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த காஸ்டியம் வந்து கொடுத்து அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காபா வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட வெஜிடாவும் ரைட்டு நம்ம வந்ததுக்கான வேலை வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இதையும் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேண்ட்லேருந்து நம்ம பீரியஸ் கொடுத்த அந்த கார்ட் டெசிஷன் இயரிங் வந்து பார்த்தோன்னா நம்ம வெஜிடா கையில் வச்சு அதை வந்து பார்த்தோம்னா தன்னோட காதில் போகிற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஃபைனலி இதிலே வந்து பார்த்தோம்னா லைட்டாக அந்த கார்ட் டெசிஷன் அந்த ஒரு டெக்னிக் வந்து நம்ம வெஜிடா இதில் வந்து யூஸ் பண்ணார் அப்படின்றது வந்து லைட்டாக டீஸும் போட்டாங்க. அண்ட் அந்த காஸ்டியூமை போடும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் வந்துட்டு அந்த கார்டர் டெசிஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பீரியஸ் எப்படி ஒரு காஸ்டியூம் போட்டு போகிறோம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வெஜிடாவும் போகிறாரு. பட் இதில் சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம வெஜிடா அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஆர்மர் போடுறோம் அந்த ஒரு ஆர்மரை இதில் வந்து போட்டிருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். பட்ட கார்டர் டெசிஷன் அந்த ஆர்மர் வந்து போட மாட்டாங்க. ஸோ சயின்ஸ் ஆஃப் த சிக்ஸ்த் யூனிவர்ஸ் வந்து சமாளிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க வந்து தயாராக இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போது வெஜிடா வந்து இந்த சயின்ஸ் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணி சூப்பர் சைனாக மாற்ற போகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஜிடாவோட சாகசங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து பார்ப்போம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நிறைய பேருக்கு என்ன ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆக்சுவலி மேட்டர் என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான் மேட்ரு. அண்ட் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லணும், குட்டி ஸ்டோரி வந்துட்டு நம்ம வாரத்தில் 2 எபிசோட் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன், அதாவது வீக்லி 2 எபிசோட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து வெனஸ்டேவும் 2வது எபிசோடு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆர் சனிக்கிழமை, இந்த வீக்கெண்டில் 2 நாள் ஏதாவது 1 நாள் வந்துட்டு வந்துடும். இதுதான் கைஸ் குட்டி ஸ்டோரி ஆக்சுவல் ஸ்கெட்யூல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த டேஸில் வந்துட்டு உங்களுக்கு டான் அந்த குட்டி ஸ்டோரி வந்துடும். அண்ட் அதை தவிர மித்த நாளில் வந்துட்டு நான் அதர் இன்மே கண்டன்ஸ் வந்துட்டு போடணும் அப்படின்றனால தான் வந்து பார்த்தோன்னா குட்டி ஸ்டோரி வந்து வீக்லி 2 வந்து போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சும் நிறைய பேர் வந்துட்டு குடிச்சொறி வேணும் குடிச்சொறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேம் பண்ணாதீங்க, நான் எப்படினாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்து போட்டுருவேன். உங்களோட ஆர்வம் அப்படின்றது எனக்கு புரியுது, பட் ஸ்டில் நம்ம வந்து அதர் எனிமி கடன்ஸும் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் தான் வந்து பார்த்தோன்னா நான் இந்த ஒரு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பற்றி விஜயா ஃபேன்ஸ் என்ன நினைக்கிங்க அப்படின்றத மறக்காம கான் பண்ணுங்கள். ஏன்னா இதை பண்ணுறது அப்படின்றதே முழுக்க முழுக்க விஜயா ஃபேன்ஸ்க்காண்டி தான் பண்ணுறேன், ஏன்னா ட்ரான் போர் சூப்பரில் விஜயா செம்மையாக போங்கு பண்ணுறேங்க. ஸோ அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட சப்போர்ட்டுமே கொடுங்க. நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.